ஹலோ, அதிகங்களா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வைஃபை பாஸ்வேர்டை பற்றினது தான். வைஃபை பாஸ்வேர்டு ஹேக்கர் இல்லை இது. வைஃபை பாஸ்வேர்டு நம்ம செல்லில் போட்டு தந்ததை எப்படி பார்க்குறது அப்படின்னா, நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிருக்கும் போது, இல்லை கம்பெனிக்கு போயிருக்கும் போது அந்த வைஃபை நமக்கு தேவைப்படுது. அவங்கள்ட்ட கேட்டால் பாஸ்வேர்டு சொல்ல மாட்டாங்க, நம்ம எல்லாத்தையும் சொல்லிடுவோம், எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்ல மாட்டாங்க. அதுக்கு வந்து நம்ம அப்போது இங்கே செல்லை தாங்க, நாங்கள் போட்டு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு செல்லை வாங்கி இப்போ நமக்கு தெரியாமல் போட்டு தருவாங்க. அந்த வைஃபை பாஸ்வேர்டை நம்ம எப்படி பார்க்குறது அப்படிங்கிறது தான் அந்த வீடியோ. அது ஒன்றும் இல்லை, சின்ன மெத்தேடு தான். நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேயே போனீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் உங்களுக்கு வைஃபை பாஸ்வேர்ட் ரெக்கவரி அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறான்னா உங்கள் செல்லை ரூட் பண்ணியிருந்துருக்கணும். ரூட் பண்ணுறது எப்படின்ற எல்லாத்துக்குமே தெரியும். ரூட் வந்து இந்த பாருங்க, கிங் ரூட், இந்த ரூ இதை வச்சு தான் நான் என் செல்லை ரூட் பண்ணியிருக்கேன். இது வந்து சாம்சங் S3 மாடலு. இது எல்லாத்தையும் ரூட் பண்ணும். அது ரூட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அந்த அப்ளிகேஷனை வந்து ப்ளே ஸ்டோர்லேயே சார் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிட்டு அதை ஓப்பன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஓப்பனுக்கு வந்து அந்த ரூட் அக்சஸ் கேட்கும். அதை கொடுத்து வாக்கி கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எத்தனை வைஃபை கனெக்ஷன் ஏற்கனவே பண்ணியிருந்தாலும் சரி, இப்போ பண்ணாலும் சரி, எல்லாத்தையும் பேரோடைய அதோடய கீழே உள்ள பாஸ்வேர்டு எல்லாத்தையும் காமிக்கும். இது இப்போ என்ட ரெண்டு வைஃபை இருக்குது. இது ரெண்டுக்குள்ள பாஸ்வேர்டு இதுதான், இதுதான் கரெக்டான பாஸ்வேர்டு தான் இது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.